வெல்கம் டு ரூபியா சிம்பிள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 7 மந்த் பேபிக்கு வந்து என்ன ஃபுட் கொடுக்க போறோம்னா, என்னோட பேபிக்கு என்ன ஃபுட் கொடுக்க போறோம்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ காமிக்க போறேன். பாத்தீங்கன்னா, நான் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் ரைஸ், ஒரு ஸ்பூன் மூங் தால் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து பேபி பொட்டேட்டோ விட கொஞ்சம் மீடியம் சைஸ்ல எடுத்து தோலை பீல் பண்ணிட்டு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் ஒரு குக்கர், சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி பத்தாமல் போயிடக்கூடாது. இதில் வந்து பொட்டேட்டோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர். இப்போ வந்து டர்மரிக் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. குழந்தைங்க ஃபுட்டில் வந்து டர்மரிக் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சீரக பவுடர் வந்து வீட்டில் அரைச்சி வச்சது, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வந்து அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் வந்து இருக்காது. ஸோ வந்து அதுக்காக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸை வந்து இதில் போட்டுக்கலாம். ரைஸ் மூங் தால் ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை வந்து மூடிக்கலாம். மூடி விசில் போட்டாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது 2 விசில் 3 விசில் விட்டு எடுக்கலாம். எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வந்து கொலைவாக வந்திருக்கு. நம்ம ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா இது மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி மத்தில் கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து குழந்தைங்க முழுங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைஜஸ்ட் ஆகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 7 மந்த் பேபி இல்லை. ஸோ நமக்கு வந்து நல்ல ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக தான் கொடுக்கணும். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா 7 மந்த்தில் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நெய் கொடுக்க முடியாது, டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் போடுறேன். ஏன்னா 1 இயருக்குள்ளே குழந்தைங்களுக்கு வந்து சால்ட் டேஸ்ட்டோ இல்லை சுகர் டேஸ்ட்டோ நம்ம கொடுத்து பழக்கக்கூடாது. ஸோ வந்து அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் 1 பிஞ்ச் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் இல்லையா, அதனால் வந்து டேஸ்ட்டுக்கு லைட்டாக 1 பிஞ்ச் போட்டிருக்கேன். நல்லா மேஷ் பண்ணியாச்சு, நல்லா மசிஞ்சிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி ஓகே தான். குழந்தைக்கு வந்து இப்போ ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இது 7 மந்த்துக்கு மேலே உள்ள எல்லா குழந்தைக்குமே நம்ம வந்து இது கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம சீரகம்லாம் சீரக பவுடர், பெருங்காய பவுடர்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. மூங் தால் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வந்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பிகினர்ஸ் மாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃபுட்டை. ஸோ வந்து இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.